First, இந்த சாம்பார் பண்றதுக்கு அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/2 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு 8 போல பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பழுத்த தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஒரு 2 டிராப் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் அந்த பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாத்தூளும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க. அதனால் உங்கள் காரத்துக்கு தந்தாப்புல பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பருப்பை நல்லா கொதிக்க விடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து துருவி அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி, இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால்தாங்க நல்லாயிருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காலாக இருந்தாலும் நல்லாவே இருக்காது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சாம்பார் இப்போ கொதியட்டும், அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், சாம்பார் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் கொதிஞ்சால் போதும். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துருக்கேன், முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு முருங்கைக்கீரை ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கீரை சேர்த்து 2 நிமிஷம் கொதிஞ்சால் போதும், ரொம்பவும் கொதிய விடக்கூடாது, அப்புறம் சாம்பார் ரொம்ப கசப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு கொதியல் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 3 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வெந்து வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. திரும்பவும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதும் உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்து அந்த உருளைக்கிழங்கோட தோலாம் நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கோட தோலாம் நல்லா சுருண்டு வரும். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு.